Hi, welcome to Assam Videos. My name is Saravana Nagaraj. இன்னைக்கு நான் இருக்கிற இடம் தியோடர் ரூஸ்வெல்ட் நேஷனல் பார்க். இன்னைக்கு ரெண்டு விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஒன்னு தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்ற பிரசிடென்ட பத்தியும், அவர்னால எப்படி வந்து யூஎஸ்ல இருக்க நேச்சரை வந்து இவ்வளவு தூரம் வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அடுத்தது நேஷனல் பார்க்னா என்ன அப்படின்றதையும் பார்க்க போறோம். நான் வந்து யூஎஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னோட திங்கிங் எல்லாம் யூஎஸ்னால என்னன்னா, ஓகே இது ரொம்ப பணக்கார நாடு, டெக்னாலஜியில வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான நாடு, எங்க பார்த்தாலும் சிட்டிஸ் இருக்கும், பில்டிங்ஸ் அண்ட் ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆக்சுவலா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ஆக்சுவலா அவங்க வந்து இயற்கைக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3-4 வருஷம் இங்க இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது நேஷனல் பார்க் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. நேச்சரை பிரிசர்வ் பண்றதுக்குன்னு வச்சிருக்கிற இடம் தான் வந்து நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்துல 4000-க்கும் மேற்பட்ட நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. இந்தியாலேயே கூட 101 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு. இந்த நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணம் அமெரிக்கா. 1872 யுலிசிஸ் கிராண்ட் அப்படின்ற யூஎஸ் பிரசிடென்ட் தான் ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் தியோடர் ரூஸ்வெல்ட் அப்படின்ற பிரசிடென்ட் வந்து, அவருக்கு வந்து நேச்சர் ரொம்ப பிடிக்கும், அப்போ அவர் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணாரு. அங்கே முக்கியமாக ரொம்ப அழகாக இருக்கிற இடத்த வந்து நேஷனல் பார்க்காக அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் பண்ணார். அது மட்டும் இல்லாமல் ஆன்டிக்விட்டி ஆக்ட் அப்படின்ற ஒரு ஆக்ட் மூலமாக நேஷனல் பார்க்ஸ் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் அதை செஞ்சார். இதில் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1800s 1900s அமெரிக்கா ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வந்தப்போ அவங்களும் வந்து இந்த மாதிரி யூனோ சாய்ஸ் ஏதாவது சூஸ் பண்ணுவாங்க இல்லையா, எக்கானமி முக்கியமாக இல்லை நேச்சர் முக்கியமாக அப்படின்றது வந்து எல்லா வளர்ற நாடுகளுக்கும் அந்த சேலஞ்சஸ் இருந்திருக்கும், இவங்களுக்கும் அதை இருந்தது. ஆனாலும் நேச்சரை ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதனால தான் இந்த நேஷனல் பார்க்ஸ், நேஷனல் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இந்த நேஷனல் பார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவுக்கு லாட்ஜஸ் இருக்கும், அதுவும் ஈகோ ஃப்ரெண்ட்லி லாட்ஜஸ், அதாவது இந்த இடத்துக்கு கேடு எதுவும் வராத மாதிரி பார்த்துக்கிற மாதிரி தான் லாட்ஜஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 30 ரூம் இருக்கலாம், இல்லை 20 ரூம் இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேம்பிங் ஏரியாஸ் நிறையா இருக்குது. கேம்பிங் ஏரியாஸ்ன்றது என்னென்னா, டென்ட் வச்சு நாம் வந்து இருந்துக்கலாம், இல்லை ஆர்வி எடுத்துகிட்டு வந்து இங்கே இருந்துக்கலாம். அதுவும் வந்து இங்கே வந்து எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து இங்கே ப்ரைவேட்டைசேஷன் எதுவும் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹோட்டல்ஸும் வைக்கலை, எந்த ஒரு லக்ஸரி ரிசார்ட்ஸும் வைக்கலை. இப்போது நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா லக்ஸரி ரிசார்ட்ஸ் ஒரு நல்ல இடமா இருந்துச்சுன்னா அது வந்து பொதுமக்களுக்கு இருக்காது. என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம லக்ஸரி ரிசார்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா அதில் வந்து வெறும் பணக்காரங்க மட்டும்தான் வந்து பார்க்க முடியும். இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டோட கோல் என்னென்னா, இங்கே இருக்கிற சாதாரண மக்கள் ரொம்ப கம்மியாக சம்பளம் வாங்குகிற மக்களாக இருந்தாலும் இங்கே வந்து நேச்சரை வந்து என்ஜாய் பண்ணணும், அவங்க வந்து அது வந்து ஒரு பெரிய பேர்டனாக இருக்கக்கூடாதுன்றதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்காங்க. இந்த நேஷனல் பார்க்கு ஒரு 180 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்படி தான் இருந்திருக்கும், இப்பயும் இப்படி தான் இருக்குது. இன்னும் 100 வருஷம் கழித்து நீங்கள் வந்தீங்கன்னாலும் உங்களோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்லேருந்து யார் வந்தாங்கன்னாலும் இதே மாதிரி தான் இருக்கும், இல்லை எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இப்போ நேஷனல் பார்க்ஸ் எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் மாநிலங்கள்லாம் என்ன பண்ணாங்க, சரி ஓகே எங்களுக்கும் வந்து நிறைய பிளேசஸ் வந்து நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஸ்டேட் பார்க்ஸை கொண்டு வந்தாங்க. இப்போது அமெரிக்காவில் 62 நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, 10,000-க்கும் மேல ஸ்டேட் பார்க்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க ஸ்டேட் பார்க் பாத்தீங்கன்னா நயாகரா. நயாகரான்றது ஒரு ஸ்டேட் பார்க், அது வந்து நியூயார்க்ல இருக்கிற ஒரு ஸ்டேட் பார்க். அதே மாதிரி நிறைய ஸ்டேட் பார்க்ஸ் இங்க இருக்குது. இந்தியாவில கூட நிறைய நேஷனல் பார்க்ஸ் இருக்கு, 101 நேஷனல் பார்க் இருக்கு. தமிழ்நாட்டில் கூட நேஷனல் பார்க் இருக்குது. ஆனைமலை வந்து நேஷனல் பார்க்கு, நீலகிரி நேஷனல் பார்க்கு. நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு இதை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது நேஷனல் பார்க்ஸ் இந்தியாவில் போயிருக்கீங்களா, அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் கமெண்ட்ல. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ல இதுக்கு முன் இங்கே ஏதாவது நேஷனல் பார்க் நீங்கள் போயிருக்கீங்களா, உங்களுக்கு பிடிச்ச நேஷனல் பார்க் என்ன அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு 20 நேஷனல் பார்க் கிட்ட போயிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச நேஷனல் பார்க்கு எல்லோ ஸ்டோன் நேஷனல் பார்க்கு. இன்னும் ஒரு 2 நேஷனல் பார்க் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லி பார்த்துருக்கேன். ஒன்று வந்து யோசமிட்டி நேஷனல் பார்க்கு, இன்னொன்று வந்து கிளேஷியர் நேஷனல் பார்க்கு. இன்னும் ஒரு 4 நாளில் வந்து கிளேஷியர் நேஷனல் பார்க் நான் போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து நேஷனல் பார்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லை எந்த நேஷனல் பார்க் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேஷனல் பார்க் நேமை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றியான இன்ஃபர்மேஷனை நான் அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணுங்கள். Thank you.